வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் நான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் எல்லா ஆசிரியர்களும் ஆனஸ்டாக பதில் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லிங்க நீங்கள் எல்லோரும் சிலபஸ் நாலேஜ் உள்ள டீச்சர்ஸாக சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள டீச்சர்ஸாக நீங்களே இந்த கேள்விக்கு பதில் கேட்டு உங்களை பார்த்துங்க எது சிலபஸ் நாலேஜ் உங்களுக்கு தெரியும் டே காலாண்டுக்கு இது வரும் அரையாண்டுக்கு இது வரும் முழாண்டுக்கு இது வரும் இதெல்லாம் வந்தால் இவ்வளோ மார்க் இதை எழுதுரு இதை விட்டுரு இதை படி இதில் ரெண்டு வரையும் எழுதுனா போதும் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது சிலபஸ் நாலேஜ் ஆனால் நம்ம எந்த பாடம் நடத்துகிறோமோ அந்த பாடத்தை குறித்து பாடத்திட்டத்தை தாண்டியும் நமக்கு ஒரு முழுமையான அறிவு இருக்கணும் அது சப்ஜெக்ட் நாலேஜ் இப்போ சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்க 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 என்ன ஆகிடும் நம்முடைய நாலேஜே சப்ஜெக்ட் ஆகிடும் எப்படின்னா இப்போ பேரறிஞர் அண்ணா இருக்கிறார் அவர் மொழியில் அதிக திறமை வாய்ந்தவர் அப்போது அவர் நல்ல திறமையை வளர்த்துக்க வளர்த்துக்கு வளர்த்துக்க என்ன ஆகிடுச்சு அவர் அந்த சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்க வளர்த்துக்க அண்ணாவை பற்றியும் இன்றைக்கி பாடம் வைக்கிறாங்க இப்போ அவர் நாலேஜ் சப்ஜெக்டாகிடுச்சு அவர் பேசின பேச்சு சப்ஜெக்டாக இருக்குது அது மாதிரி நாம் அந்த நிலைக்கு உயர வேண்டும் ஆசிரியர்கள் அதனால் ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு எல்லைக்கோடுக்குள்ளே வகிந்து வாழ்ந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதை ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் எழுதிய ஒரு கதை ஆசிரியர்களை பற்றி ஸ்கிண்டல் பண்ணுற கதை தான் ஆனால் இதில் இருந்து நம்ம சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் பேசுகிறாங்களாம் ராஜா சொல்கிறாரா நம்ம ஊர்லேயே யார் சிறந்தவங்க இன்னும் ராஜா யார் யாரையோ சொல்கிறான் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்க அதனால் என்ன நம்ம ஊரில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்கள சொல்ல மாட்டேறிய அப்போ அந்த சொன்ன மந்திரி ஆதியாரங்கள்லாம் ஒன்றும் சிறந்தவங்க கிடையாது அறிவாளி கிடையாது இல்லை சொன்னதே சொல்லிகிட்ருப்பாங்க அவ்வளோதான் இன்னும் வாத்தியார்கள்லாம் அறிவாளி நான் சொல்கிறேன் எப்படி நீ நிரூபிக்க முடியுமா நான் நிரூபிக்கிறேன் நாளைக்கு எல்லா ஆசிரியர்களும் அரண்மனைக்கு வர சொல்லுங்கள் அவ்வளோதான் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாளைக்கு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் அரண்மனைக்கு வர வேண்டும் இது ராஜாவுடைய உத்தரவு எல்லாரும் வந்துவிட்டான் வந்தவுடனே ராஜா என்ன பண்ணார் எல்லாம் ஆசிரியர்கள் வந்திருக்காங்களே வாங்க வந்து உட்காருங்கன்னு இப்படி கையை கேட்டேன் வாயில் சொல்லாமல் இப்படி வந்து இப்படி உட்காருங்கன்னார் இப்படி வாங்க போய் உட்காருங்கன்னார் உடனே எல்லா டீச்சரும் இப்படின்னா என்னான்னு கேட்குறான்னு போல இருக்கு டானா அப்படின்னா உடனே மந்திரி சொன்னான் நான் சொன்னேன்ல நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறீங்க அவன் இங்கே ஏதோ எழுத்த கேட்குறீங்கன்னு டானான்னு சொல்கிறான் பாருங்க இருங்க அடுத்த டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மந்திரி சொன்னானா எல்லா ஆசிரியர் பெருமக்களே உங்களுக்கு ராஜா ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு நீங்கள்லாம் ரொம்ப உழைச்சிட்டிங்க உங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறோம் எதிர்க்க இருக்கிற ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் போய் ஒரு மூணு நாள் பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு போகிறோம் அங்கே உங்களை விட்டுருவோம் மூணு நாள் நீங்கள் சந்தோஷமாக அங்கே இருக்கலாம் கட்டணம்லாம் கிடையாது அங்கே எல்லாருக்கும் நல்ல மாளிகை இருக்குது எல்லாருக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கணும் மூணு நாள் இருந்துட்டு வரலான்னு ஆசிரியர்களுக்குலாம் ஒரே சந்தோஷம் ஆஹா ராஜா எவ்வளோ நம்மளை மதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தீவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க எல்லாம் எல்லாம் ஜான தீவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பசிச்சுச்சு சமைக்கலான்னு போனால் எல்லா பொருளும் இருக்குது தேவையானது வெஜிடேரியன் நான்வெஜே எல்லாம் இருக்குது ஆனால் சமைக்கிறதுக்கு அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது தீப்பெட்டி இல்லை எல்லாம் தீப்பெட்டி இருக்கா இங்கே இருக்கா அங்கே இருக்கா அங்கே வச்சுருப்பார் பாருங்கள் இங்கே வச்சுருப்பாங்க தேடுறான் 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 சாய்ந்தரம் ஆச்சு தீப்பெட்டி கிடைக்கவே இல்லை அப்போ தான் ஒருத்த சொன்னால் ராஜா வேணுன்ட்டே நம்மளை பழி வாங்கியிருக்காரு டீம் பிக்னிக்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்மளை இந்த மாதிரி பழி வாங்கியிருக்காரு பாரு எல்லாம் வச்சுட்டு தீப்பெட்டி வைக்கலையே சரி என்ன பண்ணுது பட்டினியோடு படுக்கலாம் மூணு நாள் எப்படி தள்ள போகிறமோன்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்து உறங்கினார்கள் அந்த கதை முடியுது தீப்பெட்டி இல்லாத காரணத்தினால் நெருப்பை கொண்டு வர முடியவில்லை சமைக்க முடியவில்லை என்பதால் எல்லோரும் பட்டினியாய் படித்தார்கள் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற தீப்பந்தம் அங்கே எரிந்து கொண்டே இருந்தது அப்படின்னு அந்த கதை முடியும் பாருங்க தீப்பந்தம் அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீப்பெட்டினால நெருப்பை உண்டாக்க முடியும் என்பது சிலபஸ் நாலேஜ் எந்த நெருப்பிலுமிருந்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது ஜென்ரல் நாலேஜ் அப்போது சப்ஜெக்ட் நாலேஜ் சிலபஸ் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜாக மாறணும் அதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியம் ஒரு கட்டுக்குள் படித்து விட்டு அதிலே பார்க்குற பார்வை இன்றைக்கு பல இடங்கள் இருக்குது அதான் சொல்லுவாங்க கல்வின்னா அதுலேருந்து மூணு வார்த்தையை உருவாக்கலாம் கல் வில் கவி கல்வி எப்படி இருக்கணும் கல்லு மாதிரி உறுதியாக இருக்கணும் கல்லு மாதிரி உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் வில்லு மாதிரி கூர்மையாக இருக்கணும் வில்லு மாதிரி கூர்மையாக இருந்தாலும் கவி மாதிரி மென்மையாக இருக்கணும் அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்களாக நாம் மேம்பட வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் வைக்க வேண்டும் என்கின்ற தெளிவை பெற்ற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்